பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் தியானத்திற்கு ஆதாரமாக சத்திய வேதாமத்திலிருந்து ரோமக்கு எழுந்த நிருபம் 13:11 14 வரைக்கும் ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருப்பதை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். துரீட்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த சத்திய பகுதியிலிருந்து சத்திய வேதாமத்திலிருந்து மூன்று காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், பவுல் மூன்று காரியங்களிலே முதல் படியிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம், நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிற்றென்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நாமும் கூட நித்திரையுள்ளவர்களாக இருக்கிறோம், சோம்பல் தனத்தில் இருக்கிறோம், பாவம் என்னும் நித்திரையில் இருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் என்று சொல்லி பார்க்கிறோம். காலத்தை அறிந்தவர்களாய் இன்று உலகம் முழுவதும் கலங்கி கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோயினாலும் மற்றும் வியாதியினாலும் பொருளாதார சேதத்தினாலும் வேலை எழுப்பினாலும் உலகம் கலங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னும் நாம் வீட்டிலே இருந்து அநேகர் இன்னும் ஜெபிக்காமல் இன்னும் கர்த்தரை தேடாமல் இருக்கிறோம் இல்லையா? நாம் இதிலிருந்து நாம் விழித்து கொள்ள வேண்டும். விழித்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமயமாயிருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதாவது நாம் நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறப் போகிறது. அதாவது நித்தியத்திலே நாம் ஒரு நாள் தேவனை சீக்கிரமாக சந்திக்கப் போகிறோம். இங்கே ஆண்டவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. நாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது நாம் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பவுல் நமக்கு சொல்லுகிறார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு நாம் இப்பொழுது தரித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். நாம் விழித்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் உடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. நாம் எதை உடுத்தி கொள்ள வேண்டும்? இங்கே நாம் வாசிக்கிறோம், துரீட்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அநேகர் இன்னும் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அசுத்தமான உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். களியாட்டு, வெறி, வயசுத்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் உலகம் முழுவதும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்களுக்கு இந்த கடைசி கால காரியங்களை குறித்து இன்னும் எச்சரிப்பு இன்னும் போய் சேரவில்லை. அநேகர் களியாட்டுகளில் இந்த நாட்களில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் அவைகளுக்கு நாம் இடம் கொடாமல் அவர்களைப் போல நாம் நடக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. வேதத்தில் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், 5 வசனத்தில் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ
தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தியம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொள்ள கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிலே நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விழித்து கொண்டு இப்போது உடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்கிறீர்களா? இது பகலுக்குரிய நேரம், நாம் தூங்குகிற நேரம் அல்ல. அது ஆகவே தான் வேதம் சொல்கிறது எபேசியர் 5:14, அதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாம் பகலிலே நடக்கிறவர்களாக பகலுக்குரிய உடையாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே நீதியின் சூரியனாயிருக்கிறார், நம்மேலே உதித்து இருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுபவர்களாய் நடக்க வேண்டும். ஆகவே விழித்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், நடக்க வேண்டும். 13 ரோமர் 13:14 பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். அதாவது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம், வெளிச்சத்துக்குரியவர்களாயிருக்கிறோம், இருளுக்குரியவர்களா இல்லை. பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். அசுத்தமான காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நடக்க வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும், நாம் தரித்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காய் நாம் நடக்க வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரம். இது தூங்குகிற நேரம் அல்ல. கிறிஸ்துவர்களை நாம் இன்னும் விழித்து கொள்ள செய்ய வேண்டும். சுவிசேஷத்திற்காய் நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும், சுவிசேஷத்திற்காய் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் தூங்காதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீ தரித்து கொள்ளாமல் களியாட்டிலே வெறியிலே இருந்தால் இதுவே ஒரு நல்ல சமயம். இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை தேடுகிறார், நீ விழித்துக்கொள்ள என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே நீ கூப்பிட்டால், ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என்னை கழுவும், நானும் பாவம் என்னும் நித்திரையில் இருக்கிறேன், நான் விழித்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீ விருப்பப்பட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சமயத்தில் நீ ஏற்றுக்கொள். அவரை உன் இருதயத்தில் கூப்பிடு. அவர் உனக்குள்ளே வந்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இருளான உன் வாழ்க்கையும் வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். நீ கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். அப்படி இருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் கேட்ட அந்த 3 வார்த்தைகளுக்காக நன்றி. விழித்துக்கொள், தரித்துக்கொள், நடந்துக்கொள் என்ற இந்த 3 வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற இந்த காரியங்கள், இந்த நிகழ்ச்சி மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை வாழ்விலை செயல்படுத்த கிருபை தாரம். ஆண்டவரே, நாங்களும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய், காலத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் நித்திரையாக இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அவர்கள் அழைக்கும் பொழுது நீர் அவர்கள் உள்ளத்திலே பிரவேசித்து உலகம் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷத்தை நீர் கொடுக்க முடியும். ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்களை மாற்ற முடியும். அப்படி யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் அப்படி கேட்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற உம்மால் முடியும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.